நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 3ல பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டு சீ அவன் இவ்ளோ ரொம்ப மோசமா இருக்கான் இவ்ளோ கேவலமான ஆளா இருப்பான் போல அப்படின்னு பயந்துட்டே புலம்புறா. நேத்து நைட்டு அவ மேல இருந்த அந்த குட்டி ட்ரெஸ் எடுத்துட்டு ஒன்னு ஒன்னா பாக்ஸ்குள்ள எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருப்பான். இத இவ பாத்துட்டு என்னடா இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. இவ பாக்குறத பாத்துட்டு என்ன இப்படி முழிச்சுட்டே இருந்தா என்ன, நீங்க தானே தட்டி விட்டீங்க, எடுத்து வைங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்றான். இவளும் என்ன என்ன சொல்றியா, நான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு முடியுது. அடுத்த சீன்ல நம்ம டூரி நிறைய சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு டெலிவரி பண்ணிட்டே இருக்கா. சிங்கிள் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்றா. அவளோட வர்க்க சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு சாங் எடுத்து பாட ஆரம்பிக்கிறா. சும்மா நார்மலா பேசினாலே பக்கத்துல இருக்க வீட்டுல செம்மையா கேக்கும். இதுல மியூசிக் சவுண்ட செம்ம வேகமா வச்சுட்டு அது கூட சேர்ந்து அவளும் பாடிட்டு இருக்கா. இத கேட்டுட்டு கண்ணாடி காது மூடிட்டு புலம்புறான். வேகமா டென்ஷன்ல செவத்துக்கிட்ட வந்துட்டு டக்கு டக்குன்னு தட்டிட்டு சரியான கோபத்துல ஏன் இந்தா போனே பக்கத்து விட்டு போனே பக்கத்து விட்டு போனேன்னு கத்துறான். ஆனா இவன் கத்துறது அவளுக்கு ஒண்ணுமே கேக்கல. அவதான் அவ்வளோ ஹை சவுண்ட்ல பாடிட்டு இருக்காளே. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா போய் ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல டூரின் போட்டு டூரியோட போன் நம்பர் இருக்கு. அந்த பேப்பர் வேகமா கிளிக்கிறான். இவன் கிட்ட எப்படி இந்த போன் நம்பர் வந்துச்சு, யாராவது கண்டுபிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சே இவ லூசு தான் போல, இவள்கிட்ட நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டுட்டு அன்னைக்கு பாக்குறப்ப ஒரு மாதிரி இருந்தா இப்ப ஒரு மாதிரி இருக்காளே. இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அமைதியான பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் யப்பா காது கிளியுது அப்படின்னு சொல்லிட்டு காதுல ஹெட்செட் மாட்டிட்டு இவன் நல்லா ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனாலும் நைட் ஃபுல்லா இவ திருந்தவே இல்ல போல, பாடிட்டே இருந்திருப்பா போல. பாவம் இவனுக்கு தூக்கமே இல்ல. காலையில விடியுது, என்ன பொண்ணு அவ, கொஞ்ச நேரம் ஆசைக்கு பாடிட்டு விட்டுருவான்னு பார்த்தா விடிய விடிய பாடி என்ன சாவடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனாலும் லைட்டா அவளை நினைச்சு சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி பேசிட்டு கரெக்டா அவன் வெளியில வரா. இதே டைம் கரெக்டா டூரியும் வெளியில வரா. இவனை பார்த்துட்டு சே இவனா இவன் இங்க பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவ இவளை பார்த்ததும் ஹோ நீங்க இங்கதான் தங்கி இருக்கீங்களா, இது ரொம்ப நாளா காலியா தானே இருந்துச்சு அப்படின்னு கேக்குறா. ஆமா ஆமா நான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, புதுசா குடி வந்தேன் அப்படின்னு தீமரா சொல்லிட்டு போறான். அப்புறம் டக்குன்னு என்ன நினைச்சானோ தெரியல திரும்ப வந்துட்டு ஹோட்டல் இன்னைக்கு ஈவினிங் இருக்குமா, சீக்கிரம் மூடிடாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அவனா வந்தா அவனா பேசிட்டு போறான் அப்படின்னு முழிக்கிறா. இப்ப அவன் நடக்கிறத பாத்துட்டு அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவன் பயன்ஸ் வந்த மாதிரி நடக்கிறான். ஒருவேளை பேண்ட் லூசா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை இவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவளும் சரியானாலதான் போல. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்து ரெஸ்டாரண்ட கிளீன் பண்ணிட்டே இருப்பா. அப்போ சுமார் முஞ்சி குமார் மெசேஜ் பண்ணிருக்கா. நாங்க ரெண்டு பேரையுமே நேரா பார்த்து பேசலாம்னு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்றா. டூரியும் அவ மெசேஜ பார்த்ததும் பாவம் நிறைய பேரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் என்ன மாதிரியே ஏமாறுறாங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்போ டூரிக்கு ஃபிளாஷ்பேக். 7 வருஷத்துக்கு முன்னாடி டூரியும் அவளோட ஃப்ரெண்டும் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க. டூரிக்கு இந்த பொண்ணு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க வெளியில வந்தா, அதே மாதிரிதான் இருக்காங்க. இப்ப டூரி எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிக்கும், எந்த ஷாப்ல நல்லா இருக்கணும்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மொபைல் எடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பா. அப்போ அந்த ஊஞ்சு பொண்ணு திரும்பி பாக்குறா. அங்க ஷாப்ல இருக்க எல்லா பசங்களும்
டூரியவே பாத்துட்டே இருக்காங்க. அது இந்த ஊஜு பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம டூரி மேல பொறாமப்படுறா. இப்போ அவளோட மொபைல் எடுத்து நம்ம டூரிய போட்டோ எடுக்கிறா. இங்க பாரு இவ்வளவு அழகா இருக்க பாரு அப்படின்னு எதார்த்தமா பேசுறா. உடனே அதை பாத்துட்டு டூரியும், ஹே ஆமால உன் மொபைல்ல ரொம்ப அழகா தெரியுறேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நீ ஏன் எப்ப பாரு என்ன போட்டோ எடுத்துட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அழகா இருந்தா அப்படிதான் அப்படின்னு ஊஜுவும் சொல்றா. மனசுக்குள்ள பொறாமைய வச்சுட்டு வெளியில எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க பாருங்களேன், இப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிஜமாவே தான் ப்ராமிஸ். இப்போ நம்ம டூரியோட லவ்வர் வரான். ஹே டூரி, வழக்கம் போல இன்னைக்கும் நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து உட்காடுறான். அவளுக்கு அழகா ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டு ப்ரோபோஸ் பண்றான் ஊஜு முன்னாடியே. டூரிக்கு ரொம்பவே ஹாப்பி. இப்போ டூரி, எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஊஜு கிட்ட கொடுக்குறா. டூரியும் அவளோட லவ்வரும் சேர்ந்து ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா அழகா போஸ் எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. அடுத்து இந்த என்ன ஆச்சுன்னு காமிக்கல. ஆக்சுவலா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கோவத்துல டூரி ஆக்டோபஸ் ஃபிஷ் போட்டு சரியான நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கா. இவ இந்த அளவு கோவப்படுறதுக்கு கண்டிப்பா பாஸ்ட்ல ஏதோ ஒன்னு நடந்திருக்கு, பொறுத்திருந்து பாக்கலாம். இவ இப்படி கோவமா கட் பண்ணிட்டு இருக்கப்போ திரும்ப சுமார் மூஞ்சி குமார் மெசேஜ் பண்றா. என் பிரச்சனைய உங்க பிரச்சனையா நினைச்சு கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்கா. இப்ப நான் படுற மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே, அன்னைக்குதான் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, இப்ப இந்த பொண்ணுக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. வேகமா சுமார் மூஞ்சி குமார் கிட்ட நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவருக்கு இடத்துக்கு தேடி போறா. இப்ப திரும்ப ஒரு பிளாஷ்பேக் போகுது. இதே 7 வருஷத்துக்கு முன்னாடி டூரியோட லவ்வர் கூட பேசிட்டு இருக்கா. அவன் நல்லாதான் லவ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு டூரிய மீட் பண்ணணும்னு பாக்க வர சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கான். எந்த ரீசனுமே சொல்லல. சரி ஓகே, நம்ம கடைசியா பேசிட்டு பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணறதுக்காக வந்திருக்காங்க. கடைசியா டூரியும், என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு கேக்குறா. நான் லவ் கார்டு சொல்றனால உங்களுக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ லவ் கார்டு சொல்றது அது ஒரு ஃபீல்டு தான், இவ்வளவு பேரு ஜோசி எல்லாம் பாக்குறாங்க, அந்த மாதிரி இது ஒரு அஸ்ட்ரானமி தான், அதெல்லாம் நான் ஒண்ணும் பிரச்சனை சொல்லல. ஆனா எங்க அம்மாக்கு நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. ஆனா அந்த ஜோசியர் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா எங்க அம்மா இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அம்மாவும் இதை கேட்டுட்டு பயந்துட்டாங்க. அதனால நம்ம பிரிஞ்சிடலாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். அட பைத்தியக்கார சிவநாடி மவனே, இதுக்காடா பிரேக்அப் பண்ற, பாவம்டான் டூரி. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ தலையில கைய வச்சுட்டு அழுகுறா. இப்போ அவ மொபைல்ல ஊஜு கால் பண்றா. அவ உடனே அந்த போனை வேக வேகமா, அம்மா தான் கால் பண்றாங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு போனை பேசிட்டே எந்திரிச்சு போயிடுறான். பாவம், இது எதுவுமே தெரியாம டூரியும் ரொம்ப அழுதுட்டே இருக்கா. என்ன காரணம், திடீர்னு இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்போ இதே மாதிரி சுமார் மூஞ்சி குமாரும் இதே கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணாம டூரியால இருக்கவே முடியல. அதனால வேகமா அவ இருக்கிற இடத்துக்கு போறா. இப்போ பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம குமார் லவ்வர் கிட்டயும் ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசிட்டே இருக்கா. மனசு ஃபுல்லா வழிய வச்சுட்டு கோவப்படாம பொறுமையாவே பேசிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப பொறுமை தான். நானா இருந்தா பொறுமையாவே இருக்க மாட்டேன். நம்ம குமாருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. நானும் எல்லா விஷயத்தையுமே உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா சரியான நேரம் கிடைக்கல அப்படின்னு அந்த ஃப்ராடு பையன் அவனை பத்தி நியாயவாதி மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பாவம் குமாரு வேதனையில உட்காந்துட்டே இருக்கா. அவளால பேசவே முடியல, மூச்சு வாங்குது, வார்த்தையுமே வரல, அழுதுட்டேதான் இருக்கா. இத பார்த்துட்டு அந்த வீணா போனவன், ஐயோ நீ அழுகிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன், உன் அழுக மூஞ்சிய பார்த்தா எனக்கு எரிச்சலாதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். பாவம், இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அழுக வருது, தாங்கவே முடியல, அழுதுட்டு இருக்கா. கேர்ள்ஸ் இங்க பாருங்களேன், இவன மாதிரி ஒருத்தனை கண்டிப்பா உங்க லைஃப்ல பாத்திருப்பீங்க, ஃபேஸ் பண்ணாமே இருப்பீங்க. அப்படி இவன மாதிரி ஒரு ஆளை பார்த்தா இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து சீரியல் கில்லரா மாறி இந்த மாதிரி பசங்களை போட்டு தள்ளிடலாம். சரி ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பக்கத்துல இருக்க ஹிப்பி மண்டையும் ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே குனிஞ்சிட்டே சோகமாவே இருக்கா. இப்போ இந்த டைம் நம்ம டூரி வந்து, உன்ன மாதிரி ஆளுங்களா எப்படிடா நாட்டுக்குள்ள தெரியறீங்க, உன்னை அவ வேணா சும்மா விடலாம், நான் விட மாட்டேன் அப்படின்னு அவ
அவனை போட்டு செம்மையா திட்டுறா. இப்ப பக்கத்துல இருக்க கிளாஸ் எடுத்து அவன் மண்டைய உடைக்கலான்னு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே ஓங்குறா. இப்ப கரெக்டா அந்த ஃப்ராட் மூஞ்சில ஒரு காய் வந்து பறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டூரி வாங்கிட்டு வந்த ஒரு காய் எடுத்து நம்ம சுமார் மூஞ்சி குமார் தான் அவனோட மூஞ்சில வேகமா வீசி எறிஞ்சிருக்கா. ஆஹா, ஓஹோ, சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் பிறந்துருச்சு. இப்பதான் சுமார் மூஞ்சி குமாருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. பெண் சிங்கம் மாதிரி சரியான கோவத்துல அவன் மூஞ்சியவே உடைக்க பாக்குறா. அந்த காய் எடுத்து தூக்கி போட்டதோ அவனுக்கு சரியான கடுப்பு வருது. என்னவே அடிச்சிட்டியா அப்படின்னு கத்துறா. இப்ப டூரி, இவ்வளவு பரவாயில்ல, காயதான் போட்டா, நானா இருந்தேனா உன் மண்டையில ரத்தம் வர வச்சிருப்பேன்டான்ட்டு திரும்ப அவன்கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஏன் கையில நீங்க அடி வாங்காம தப்பிச்சிட்டீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ரெண்டு பேருமே மாட்டுவீங்கடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. இப்ப சுமார் மூஞ்சி குமார் சோகமா அவனை பார்த்து முறைச்சிட்டே போலாம் வாங்க அப்படின்னு டூரிய கூப்பிடுறா. இவ்வளவு உடனே அவங்கள திரும்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அந்த அமைதியா ஒண்ணு அம்மக்களி மாதிரி ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்கல ஹிப்பி மண்டை, அவளைய சேர்த்து திட்டிட்டு வேகமா போறா. பொண்ணுங்கெல்லாம் எப்பப்போ பேசணுமோ அப்பப்ப கண்டிப்பா பேசணும், கையாலயோ இல்ல வாயாலயோ. எல்லாத்துக்குமே அமைதியா இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம தலையில ஏறி உட்காந்துட்டு முழக அரைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒரு குட்டி குட்டி பாடம் மாதிரி தான், நம்ம பாக்குற டிராமாஸ் எல்லாமே. அடுத்து நம்ம டூரி ஹோட்டல்ல சமைச்சிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு கண்ணாடி வந்து பார்சல் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இவன் தனியா இருக்கானே, பார்க்க வேற பயமா இருக்கு அப்படின்னு இவ புலம்பிட்டே இருக்கா. இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு எட்டி பாக்குறா. அவனோட மொபைல்ல குட்டி ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களோட போட்டோ வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவங்களோட ஒவ்வொரு போட்டோஸையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அந்த மாடல்ஸ்க்கு பக்கத்துல ஸ்டார் மாதிரி போட்டு வைக்கிறான். இத பாத்துட்டு இவளுக்கு அல்ல இல்ல, அட கன்றாவியே, இவ என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கான், அந்த பொண்ணுங்க மேல ஸ்டாரா வரையறோம் அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பண்ணுவான், இதுலயே இவனோட கேவலமான புத்தி தெரியுது, இனியும் இவனை ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பார்சல ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபிஷ்ஷ கட் பண்றா சரியான வேகத்துல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவன் சாதாரணமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், அவனோட வேலை பண்ணிட்டு இருக்கான், பட் நமக்கு அது என்னன்னு தெரியாது. நம்ம தூரத்துல இருந்து பாத்துட்டு அவனை ரொம்ப தப்பாவே நினைச்சிட்டு இருப்போம், கடைசியில பார்த்தா அவன் சரியான மொக்க கேஸா இருக்கும், ஆனா நம்ம தேவையில்லாம பயந்துட்டு இருப்போம். இது மாதிரி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா? நான் நினைச்சிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் ப்ரௌசிங் சென்டர் போயிருந்தேன். அப்ப அந்த பையன் என்ன பண்ணானா, நார்மலா ஏதோ அவனோட ஒர்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ நானும் அப்பதான், அப்பெல்லாம் எனக்கு மொபைல்லாம் இல்லையா, சோ ப்ரௌசிங் சென்டர் தான் நான் போய் எஃபி ஓபன் பண்றதெல்லாம் ட்ரை பண்ணும், சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். சோ அந்த டைம் நான் போறப்போ எதார்த்தமா அவன் ஏதோ ஒரு பேஜ் கிளிக் பண்ணிருப்பான் போல, அந்த மாதிரி பேஜ் வந்துருச்சு. நான் அதை பார்த்துட்டு ஐயோ இவன் இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அட் அ டைம் ஓடி போய் வேற ப்ரௌசிங் சென்டர் போனவதான். பட் அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை இந்த மாதிரி கூட இருக்கலாமே அப்படின்னு. பக்கத்துல அவன் மொக்கையா இருந்திருப்பான், நம்மளே சில நேரம் டக்குன்னு எதார்த்தமா டச் பண்ணிருப்போம் வந்துரும், சோ அதுக்காக நம்ம தப்பா நினைக்க கூடாதுல. சோ அதே மாதிரிதான் இவளும் இவனை பார்த்து தப்பா நினைச்சிட்டு புலம்பிட்டே இருக்கா. இந்த டைம் நம்ம டூரியோட முன்னாள் காதலனும் ஃப்ரெண்டும் பேரா வந்திருக்காங்க. இது டூரி ரெஸ்டாரண்ட்னு தெரிஞ்சே வேணும்னே இவனை கூட்டிட்டு வந்திருக்கா அந்த ஊஜு எரும மாடு. இப்ப டூரி கஸ்டமர்ஸ் தான் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அதே பழைய முகத்தோட, அதே பழைய சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்றா. இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பாத்துட்டு டூரி கண்ணு எல்லாம் கலங்குது, அப்படி ஒரு ஷாக் ஆயிடுறா. யார் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் இப்ப அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் பார்க்கவும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்ப அந்த ஊஜு அவனோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறா, வேணும்னே டூரிய வெறுப்பேத்த ட்ரை பண்றா. இதை பார்த்துட்டு இவளுக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது. எக்ஸுமே எதுவுமே பேசாம டூரியவே சோகமா பாத்துட்டு இருக்கான். இப்ப டூரியோட ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது, டூரி இந்த ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்றாங்க. இவ யாருன்னா, என் காதலனை என்கிட்ட இருந்து திருடிய என்னோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிவில எவ்வளவோ நாடகம் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஆனா என்னோட லைஃப்லயே ஒரு பெரிய நாடகம் தான் நடந்துட்டு இருக்கு. வெளியில சிரிக்கிற மாதிரி நான் நடிச்சுட்டுதான் இருக்கேன், என் வாழ்க்கையிலயும் கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சோகமா டூரி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே பாத்துட்டு எதுவுமே பேசாம தகச்சு போய் சோகமா நிக்கிறா. நம்ம சுமார் மூஞ்சி குமாருக்காக கோபப்பட்ட டூரி இப்போ அவ லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாம அமைதியாவே நிக்கிறா. நிறைய பேர் அப்படிதான் இல்ல, அடுத்தவங்க கதை கேட்டு நாடி நரம்பு எல்லாமே வெடிக்கும். அதே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறப்பதான் அதே நாடி நரம்பெல்லாம் இழுத்து போர்வையை போத்துட்டு தூங்கிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ டூரிக்கும் அதே தான், அவன் நரம்பு இழுத்து போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்க போல. இவ இப்படி சோகமா நிக்கிறத நம்ம கண்ணாடியும் சோகமா எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கான். இதோட எபிசோட் 3 முடியுது, வாங்க அப்படியே எபிசோட் 4 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.